ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவேத்தா இந்திய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கிற ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலைனா என்ன அர்த்தம் இப்போ நம்ம ஏதோ ஒரு சப்டன்ஸ் வந்து தனிக்குள்ளே போடும்போது அது பிளஸ் மைனஸ் அப்படின்னு பெரியதான் நம்ம எலக்ட்ரோலைட்டிக் சொல்லுவோம் லைட்டிக் அப்படின்னாலே ஸ்ப்ளிட் அப்படின்றது அர்த்தம் ஓகே கண்டக்டன்ஸ் அப்படின்னு எடுத்ததுல வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணும் ஸோ இந்த ஸ்ப்ளி ஆகிற அந்த ஒரு சப்டன்ஸ் வந்து கண்டக்ட் அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த நம்ம எலக்ட்ரோலை கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்பிளிட்டாக கண்டெக்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணுறது வந்து எது இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது இந்த ஒரு ப்ராசஸ் வந்து யார் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இஃப் த இன்டர் அயனிக் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்போசிட்டி சார்ஜ் அயன்ஸ் சொல்லிட்டு இன்க்ரீஸஸ் கண்டக்டன்ஸ் வில் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போ எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு சப்டன்ஸை போடும்போது பிளஸ் மைனஸ் அப்படின்றது பிரிஞ்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது வந்து அந்த அயான்ஸ் எல்லாமே தன்னோட ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில் வந்து நகரும் போது தான் மூமெண்ட் இருக்கும் போது தான் அந்த இடத்துல கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் தனிக்குள்ளே ஒரு சப்ஸ்டன்ஸை போட்டோன்னா அது பிளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பிரிஞ்சிருச்சு நார்மலாகவே என்ன பண்ணும் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து அட்ராக்ட் ஆகுமா ஸோ ஒருவேளை இந்த இன்டர் அயோனிக் அட்ராக்ஷன் விட்வீன் தா ஆப்போசிட்லி சார்ஜ் டயான்ஸ் இது இதுவும் இதுவும் ஆப்போசிட்லி சார்ஜ் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஏதோ ஒரு இன்டர் அயோனிக் அட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு கண்டக்டன்ஸ் டிகிரீஸ் ஆகும் ஏன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் நிறைய இருந்தால் எனக்கு கண்டக்டன்ஸ் நிறைய இருக்கும் இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நியூ நியூட்ரன் மாலிக்கிள் தான் வரும் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கண்டெக்டன்ஸ் வந்து கம்மியாகும் சரியா இப்போ இன்டர் அயோனிக் அட்ராக்ஷன் அதிகமாகும் போது எனக்கு கண்டக்டன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சால்வெண்ட் ஆஃப் ஹையர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஷோ ஹை கண்டக்டன்ஸின் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா இப்போ நான் ஒரு சால்வென்ட் எடுத்துக்கிறேன் ஹெச் டுஓ எடுத்துக்கிறேன் ஓகேவா அதுக்கு வந்து ஹையர் எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அர்த்தம்னா இப்போ நான் ஒரு சப்ஸ்டன்ஸை போடுறேன்ல அது வந்து பிளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு தெரியும்ல இப்போ இந்த வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் சார்ஜை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கும் ஓகேவா அப்போ எனக்கு என்ன ஆகும் இந்த வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாம் இந்த இந்த எலக்ட்ரோலைட் லைட்டெல்லாம் சுற்றி இருக்கும்போது எனக்கு இந்த பிளஸ் மைனஸ் சார்ஜ் வந்து சேர முடியாது கரெக்டாக பிகாஸ் இந்த ப்ளஸ்ஸை சுற்றி இந்த வாட்டர் மாலிக்கல்ஸே இருக்கு அப்போ அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணால் அது பாட்டுக்கு தன்னோட டேரக்ஷனில் அது போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சால்வெண்ட்டுக்கு ஒரு டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஹையர் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும் அப்படின்னா ஹை கண்டக்ட் ஹை கண்டக்டன்ஸ் இன் சொல்யூஷன் அந்த நேரத்தில் எனக்கு அது சேர விடாதில்ல அப்போ எனக்கு என்னாகும் தனித்தனியாக ஆக்கிடும் அப்போ எனக்கு ஹை கண்டக்டன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கண்டக்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் டு விஸ்கசிட்டி ஆஃப் த மீடியம் விஸ்கா விஸ்கஸ் மீடியம் அப்படின்னு என்ன நடத்தோன்னா இப்போ ஒரு தன் ஏதோ ஒரு பொருள் வந்து திக்காவோ ஸ்டிக்கியாகவோ நாட் ஃப்ளூவிங் நாட் ஃப்ளோவிங் லிக்விடாகவும் இருந்தது ரொம்ப திக்காக இருக்கும் போது எனக்கு என்ன ஆகுது ஐயான் செலவு அங்கங்கே வந்து போக முடியாது அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா கண்டக்டன்ஸ் இருக்காது ஸோ கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த விஸ்கசிட்டி அந்த அந்த ஸ்டிக்கியாக இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் வந்து கம்மியாகும் போது தான் எனக்கு வந்து கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் எலக்ட்ரோலைட்டிக் போடுறேன் ஓகேவா ஒரு இதில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸாக பிரிஞ்சிடுது அதை நான் ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் இந்த அயான்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அதோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து அதிகமாகும் கரெக்டாக அதோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும் அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும் போது அது கண்டிப்பாக என்ன செய்யாது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இந்த ப்ளஸும் மைனஸோ இடையில் அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஹென்ஸ் அப்போ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் அதனால் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அதனால் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ബിറ്റ്വീൻ ദ ആപ്പോസിറ്റ്ലി ചാർജ് ടെയാണ്സ് കിട്ടില്ല അപ്പോൾ അപ്പോൾ അട്രാക്ടോർസസ് കമ്മി ആച്ചു അപ്പം അത് ഇടത്ത് വന്ന് കണ്ടക്ടിവിറ്റി വന്ന് ഇനക്രീസ് ആകും ഓക്കെ വാ அடுத்தது மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன் முதல்ல டைல்யூஷனாக என்னது நான் நிறைய தண்ணியை வந்து ஊற்றுறது தான் வந்து டைல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ அப்போ மோலார் கண்டக்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம் எனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனில் ஒன் மோல் ஆஃப் சொல்யூட்டை போடும்போது எனக்கு கிடைக்கிறதான் வந்து அப்போ எனக்கு எவ்வளோ கண்டக்டிவிட்டி இருக்கோ அதை தான் நான் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் வந்து ஒரு ஒன் மோல் ஆஃப் சொல்யூட் போடும்போது எனக்கு இருக்கிற கண்டக்டன்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் இது என்ன டைல்யூஷன் நிறைய தண்ணி ஊத்துனா எப்படிப்பா அது வந்து அந்த அதனோட கடெக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின் கேட்டிங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரோலைட்லேயே ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரோலை இருக்குது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைன்னு ஒன்று இருக்குது வீக் எலக்ட்ரோலைட்டு ஒன்று இருக்குது ஓகேவா இப்போ என்ஐசிஎல் அதெல்லாம் எடுத்துப்பிங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலை என்ஐ ப்ளஸ் சிஎல் மைனஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும் ஓகே ஃபுல்லாவே ஆனால் இந்த சிஹ்ரிசிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ வச்சிருக்கில்ல அதெல்லாம் வீக் எலக்ட்ரோலைட் அது என்ன செய்யும் அப்படின்னா சிஹெச்சிஓஒஓஓஓஓஓஓஓஓஓ மைனஸ் ப்ளஸ் எச் ப்ளஸ் இப்படிதான் புரியும் இப்போ இப்போ நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னால் நிறைய கேப் இருக்குன்னு வைங்க இந்த ஒரு குட்டி ரோட்டில் நிறைய கேப் இருக்குது அப்படின்றப்ப அது எனக்கு என்ன ஆகாது எந்த எல்லாமே போய் போய் முட்டிக்கும் முட்டிக்கும் கரெக்டாக நிறைய கேப் இருக்கும்போது அதால் போகவே முடியாது ட்ராஃபிக் ஒன்றுத்த ஒன்று ஸோ அதே தான் நடக்குது இப்போ இந்த வந்து வந்து நான் இதில் பெரிய ரோடாக அமைச்சேன்னா எனக்கு இது எல்லாமே ஜாலியாக போயிட்டுருக்கும் தண்ணியிலையும் நடக்குது என்னென்னா இப்போ நான் கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும்போது அந்த ஸ்ட்ராங் கம்ப் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி இருக்கும்ல அப்போ அது எனக்கு என்ன ஆகுனா கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கனால அங்கங்கே போய் முட்டிக்கும் அதுவே வந்து நான் டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணேன் அதாவது நான் தரை நிறைய தண்ணி சேர்க்கும் போது இந்த அயன்ஸ் எல்லாமே ரொம்ப தூர தூரமாக போயிடும் அதுதான் இங்கே கொடுத்துருப்போம் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் இன்டரயானிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும் நான் டைல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இன்டரயானிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக் எலக்ட்ரோலைட் வீக் எலக்ட்ரோலைட்டு காரை இமேஜின் பண்ணாதீங்க ஒரு ட்ரக்கை பெரிய ட்ரக்கை இமேஜின் பண்ணிங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து சிஹெச்ரி சிஓ வச்சுருக்குல்ல இவ்வளோ பெரிய ஆசி இதுவாக இருக்குல்ல அப்போ சிஹெச்ரி சிஓ மைனஸ் ஹெச் ஸோ இது வந்து இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இதுலேயே வந்து க்ளாஷஸ் அதெல்லாமே இருக்கும் பட் இதே நான் பெரிய ரோடாக போட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ட்ரக்குமே வந்து தனித்தனி பார்த்தா பிரிஞ்சு அப்படியே ஜாலியாக போகலாம் கரெக்டாக ஸோ இதை வந்து இந்த இதுக்கு இமேஜின் பண்ணுங்கள் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீக் எலக்ட்ரோலைட்டில் பொறுத்தவரை எனக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும் வித் டைல்யூஷன் நான் த நான் நான் நிறைய தண்ணி ஊற்றும் போது எனக்கு என்ன ஆகும்னா முன்னாடி டிசோசியேட் ஆகாமல் இருந்தது எனக்கு இன்னும் நல்லா இதுவே வந்து டிசோசியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்துட்டு மோலார் கண்டக்டன்ஸ் வந்து மோலார் கண்டெக்டன்ஸ்னால் நான் ஒரு பர்டிகுலர் மோல் அந்த கான்சன்ட்ரேஷன் க ஒன்று தான் ஒரு மோல்னால் ஒரு மோல் தான் ஸோ அதில் வந்து நான் டைலூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது மோலார் கண்டக்டன்ஸும் எனக்கு வந்து அந்த கண்டக்ட் அனுசரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வச்சேன் தேங்க் யூ